3 lakhs இருந்து ஆரம்பிச்சு 35 lakhs வரைக்கும் பேக்கேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஃப்ரெஷர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு எப்படி இந்த கேம்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னே தெரியாம இருக்கீங்க. லெட்ஸ் டிகோட். திஸ் இஸ் மீனாண்டி, யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எவ்ரி இயர் ஒரு டெவலப்பர் சர்வே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 35% ஆஃப் த டெவலப்பர்ஸ் சிஎஸ் டிகிரியே இல்லாம தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இல்லை, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிக்கல, அதனால தான் என்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐம் ரியலி சாரி, நீங்க ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளை பார்க்க போறோம். ஒரு கேட்டகரி வந்து நீங்க இப்பதான் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேணா இருக்கலாம், பட் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது அல்டிமேட் ஏமா இருக்கு போது. அண்ட் செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு நீங்க ஆல்ரெடி வந்து கிராஜுவேஷன் முடிச்சிட்டீங்க, அதாவது நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்து நீங்க ஒரு ஜாப்காக வந்து தேடிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து யோசிச்சுட்டு இருக்கவங்க, இன்னொன்று வந்து ஆல்ரெடி வந்து இப்போ காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் வந்து எக்ஸாக்டாக என்ன ரோட் மேப் அப்படிங்கிறது வந்து சொல்ல போகிறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க இல்லை நீங்கள் காலேஜ் முடிச்சவங்க என்ன லெவலில் இருந்தாலும் இந்த 2 கேட்டகரியில் இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லேப்டாப் இருக்கணும். அண்ட் அந்த லேப்டாப் உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் மேக் புக் போயிடலாம். அண்ட் அந்த மேக் புக்லேயும் உங்களுக்கு வந்து மேக் புக் ப்ரோ போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, மேக் புக் ஏர் கூட வந்து போய்க்கலாம். ஏர் இஸ் வெரி குட் ஆப்ஷன் டு கோ ஹெட் வித். பட் சப்போஸ் உங்களுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா அப்போ வந்து மினிமம் வந்து உங்களுக்கு i5 ப்ராசஸர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பட் i5 ப்ராசஸருக்கும் பட்ஜெட் இல்லை அப்படின்னா யூ கேன் லைக் கோ ஃபார் i3 இட்செல்ஃப். அண்ட் அதுலேயும் வந்து நீங்கள் i5 போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் இருந்தால் 16 GB போங்க, இல்லை அப்படின்னா 8 GB இஸ் ரியலி குட் ஆப்ஷன் டு ஹேவ். அண்ட் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் i3 8 GBக்கு வந்து போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லேப்டாப் இருக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லேப்டாப் வந்து ஃபர்ஸ்ட் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ரோல்குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு சங்கேத் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சாகணும். சங்கேத் வந்து ஒரு 3 இயர்ஸ்ல முடிக்க வேண்டிய டிகிரி 5 இயர்ஸ் வந்து பேக்லாக்ஸ்னால ப்ரொலாங் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஐடி கெரியர்ல என்டர் ஆக முடியாதுன்னு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு கெலாக்ஸ்ல ஒரு டேட்டா இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு இதுல பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு விஷயம் OdinSchool. ஸோ OdinSchool வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க கோர்ஸ் பை சோ ஸ்பெஷலிஸ்ட் பிகாஸ் தேர் 360 டிகிரி பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இவங்களோட இண்டஸ்ட்ரி அலைன்ட் கரிக்குலம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லைவ் இன்ஸ்ட்ரக்டர் லெட் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது இல்லாம ரெஸ்யூம் பில்டிங், மாக் இன்டர்வியூஸ் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கோர்ஸ்ல நீங்க என்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இவங்களோட கெரியர் கவுன்சிலர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி டு கோ ஹெட் யூ கேன் பே தி ஃபீஸ் ஃபார் தி கோர்ஸ் அண்ட் கோ ஹெட். ஸ்கிரீன்ல தெரியாத கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் அண்ட் இதுல ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஏர்லி பேர்ட் ஆஃபர் அட் ஃபர்ஸ்ட் 100 சீட்ஸ்க்கு ₹10,000 ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் EMI ஆப்ஷன்ஸும் இருக்கு, 10 days ரீஃபண்ட் பாலிசி வந்திருக்கு. ஸோ இவங்ககிட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸும் இருக்காங்க. கிரெடிட் கார்டு அப்ரூவல், COVID-19 ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. உங்களோட நெக்ஸ்ட் கோஹர்ட் வந்து 30th December அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் which is common for both the categories, basics of coding. ஸோ இந்த பேசிக்ஸ் ஆஃப் கோடிங் கத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும். அந்த லாங்குவேஜ்க்கு உங்ககிட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று C++, ஒன்று பைத்தன், ஒன்று ஜாவா. இப்போ நீங்கள் இந்த 3த்துலேயுமே உங்களுக்கு எந்த லாங்குவேஜுமே தெரியாது அப்படின்னா அப்போ யூ கேன் கோ ஹெட் வித் ஜாவா. பிகாஸ் ஜாவா வந்து ப்ரிடாமினன்ட்லி வந்து கொஞ்சம் நிறைய கம்பெனிஸோட டெக் ஸ்டாக்காக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜாவா இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் டு கோ ஹெட் வித். பட் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த 3த்துல ஏதோ ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஜாவாக்கு வந்து நீங்கள் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் கோடிங் எல்லாமே C++ல தான் வந்து ப்ராப்ளம் solving use பண்ண. So it doesn't matter. இந்த 3த்துல எந்த ஒரு language அப்படினாலுமே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கோ ஹெட் வித் ஜாவா. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் இங்கே கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து வெறும் புக்கில் இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் வச்சு உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் வந்து கிராக் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் காலேஜ் டாப்பராகவே இருக்கிறீங்க அப்படின்னாலும் வெறும் காலேஜ் புக்ஸில் இருக்கிறது மட்டும் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஒரு கம்பெனியோட பெரிய ஒரு ஹை பேயிங் ஜாப் வந்து உங்களால் கிராக் பண்ண முடியாது. தட் இஸ் த ரியாலிட்டி. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறது எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியறது தான் பேசிக்கா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பேசிக்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கு நீங்க ஒரு 10 to 15 days ஸ்பெண்ட் பண்ணீங்க இல்ல மேக்ஸிமம் 15 days ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால ஈஸியா வந்து இந்த பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் கத்துக்க முடியும். இதுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு ரியலி குட் ஆப்ஷன், நீங்க இப்பதான் ப்ரோக்ராமிங் உள்ள என்டர் ஆக போறீங்க அப்படின்னா CS50 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. தட் இஸ் a ஃப்ரீ ப்ரோக்ராம். ஸோ அதுல வந்து நீங்க என்ரோல் பண்ணி பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுறது அப்படிங்கறதுல இருந்து வந்து உங்களால கத்துக்க முடியும். பட் இது வந்து நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா, பட் நீங்க ஆல்ரெடி வந்து நீங்க கிராஜுவேட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த CS50 எல்லாம் விட்டுருங்க, டைரக்டா வந்து இந்த ஜாவாக்கு இந்த யூடியூப் சேனல் பாத்துக்கோங்க, C++க்கு இந்த யூடியூப் சேனல் அண்ட் பைத்தானுக்கு இந்த யூடியூப் சேனல். சோ இது 3த்தையும் நீங்க வந்து யூஸ் பண்ணி எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பேசிக்ஸ் வந்து கத்துக்கோங்க. So இப்போ language sort out பண்ணிட்டோம். Second most crucial விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறதுக்கு DSA, அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் சொல்கிறேன், அண்ட் நீங்கள் வந்து நீங்கள் கிராஜுவேட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த டிஎஸ்ஏவை நான் ரெண்டு பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பேசிக் டிஎஸ்ஏ, இன்னொன்று வந்து அட்வான்ஸ்ட் டிஎஸ்ஏ. ஸோ நீங்கள் ஒரு ஜாப் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி கிராஜுவேட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த இயர் கேப் அப்படிங்கிறது உங்களோட ப்ரொஃபைல ஒரு கொஞ்சம் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். உங்கள் ஃபர்ஸ்ட் ஜாப் வாங்குறது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கிட்டே போகும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து அதிகமாகிறப்போ. இதுதான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி. நிறைய பேர் சொல்லுவாங்க இட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு, பட் இட் மேட்டர்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த டிஎஸ்ஏவை ரெண்டு டைப்பாக டிவைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேசிக்ல ஸ்க்ரீன்ல தெரியற டாபிக்ஸ் மட்டும்தான் வந்து பேசிக் டிஎஸ்ஏல வரும், அண்ட் அட்வான்ஸ்டு டிஎஸ்ஏல இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் அட்வான்ஸ்ட் டிஎஸ்ஏல வரும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே நீங்க கம்பல்சரி கவர் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஹை பேயிங் ஜாப்காக. பட் நீங்க ஒரு கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பேசிக் டிஎஸ்ஏ எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமாவே நீங்க ஜாப் தேட ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் நிறைய கம்பெனிஸ்ல இந்த பேசிக் டிஎஸ்ஏல இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. பிகாஸ் ஜென்ரலா நிறைய கம்பெனிஸ்ல இந்த பேசிக் டாபிக்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து ரிப்பிட்டேட்டிவா இருந்துட்டு இருக்கும். அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் ஹை பேயிங் கம்பெனிஸ் வந்து கம்பல்சரி கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. பட் நீங்க வந்து இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சதுக்கு அப்புறமா யூ கேன் கோ ஹெட் அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம், செகண்ட் ஸ்டெப் டிஎஸ்ஏ கற்றுக்கிட்டோம். பட் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே கம்பல்சரி நீங்கள் முடிச்சு ஆகணும் ஒரு ஹை பேயிங் ஜாப்காக. நெக்ஸ்ட் கம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் வெர்ஷன் கண்ட்ரோல். வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு கிட் அண்ட் கிட்டப் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே ஆகணும். கிட் அண்ட் கிட்டப் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு நாள்லேயே ஈஸியாக வந்து கிட்டப்போட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்க முடியும். பேசிக்காக ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. அது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே யூல் பி ஏபிள் டு கெட் ஸ்டார்டட் வித் கிட் அண்ட் கிட்டப். அண்ட் இதுக்கு யுடாசிட்டியில் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு, அண்ட் இது வந்து கூகுள் கிரியேட் பண்ண ஒரு கோர்ஸ், அண்ட் இந்த கோர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதனால இது சூப்பர் சூப்பர் சூப்பரான ஒரு கோர்ஸ், கண்டிப்பாக இதுக்கு போகலாம். இல்லை அப்படின்னாலும் யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய வந்து 1 hour 1.5 hours டுட்டோரியல்ஸ் இருக்கு. இந்த டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். குணால் குஷ்வாகாவோட கூட ஒரு டுட்டோரியல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாள்லேயே கிட் அண்ட் கிட்டப் வந்து நீங்க கற்றுக்க முடியும். ஸோ கிட் அண்ட் கிட்டப் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் பண்ணுற ஐ மீன் லைக் கிராஜுவேட் பண்ண ரெண்டு பேருக்குமே வந்து இது காமனாக இருப்போது கிட் அண்ட் கிட்டப் அப்படிங்கிறது. ஸோ கிட்டப் முடிச்சதுக்கப்புறமா டெவலப்மெண்ட்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெப் டெவலப்மெண்ட், இன்னும் பேசிக்லி வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அது வந்து ஒன் கேட்டகரி ஆஃப் டெவலப்மெண்ட். செகண்ட் வந்து உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த ஆப் டெவலப்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் இருக்குது, iOS ஆப் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க. அண்ட் மோஸ்ட் காமன்லி வந்து நிறைய பேர் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு தான் போவாங்க. அதுக்கு தான் வந்து இன்ஃபேக்ட் ரிசோர்ஸஸ் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வெப்சைட் டெவலப்மெண்ட் இஸ் ரியலி குட் ஆப்ஷன் டு கோ ஹெட் வித். இல்லை உங்களுக்கு வந்து ஆப் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஆப் டெவலப்மெண்ட்ல போல. நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப் டெவலப்மெண்ட்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால இட் டசன்ட் மேட்டர். பட் அதுக்கப்புறமா நான் நிறைய வெப்சைட் டெவலப்மெண்ட்ல தான் இருந்தேன். ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஸோ எந்த ஒரு டெவலப்மெண்ட்னாலும் பிக் பண்ணிக்கோங்க. பட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆர் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரிசோர்ஸஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு என்ட்ரு ஆகணும் அப்படின்னா 3 விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா பேஸ். இது 3த்தையுமே கற்றுக்கிட்டா தான் உங்களால் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னால வெப் டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கிளியர் கட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த டைமில் தான் வந்து ஏபிஐஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கற்றுக்கோங்க. ஏபிஐ எப்படி எழுதுறது அப்படின்னு கற்றுக்கோங்க. ஏபிஐயை கண்டிப்பாக வந்து எழுதுங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டோட பேசிக்ஸ் கற்றுக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டோட பேசிக்ஸ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா கற்றுக்கிட்ட அந்த ஸ்டெப்பில் இருக்க போதே நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், அதாவது ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் 3 ப்ராஜெக்ட்ஸ் அது வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமில் போட்டே ஆகணும். அந்த 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப பேசிக்கான ப்ராஜெக்டாக பார்த்துக்கோங்க, அண்ட் மீதி 2 ப்ராஜெக்ட்ஸுமே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். பேசிக் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ, நீங்கள் அந்த பேசிக்ஸ் கற்றுக்கிறப்போ அந்த வீடியோ டுட்டோரியல் என்ன ஆப்போ இல்லை வெப்சைட்டோ டெவலப் பண்ணுறாங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கலாம். பட் ஒரு ப்ராஜெக்டில் எக்ஸ்டர்னல் ஏபிஐஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. நிறைய பப்ளிக் ஏபிஐஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த பப்ளிக் ஏபிஐஸை யூஸ் பண்ணி உங்களோட ஆப்பில் அந்த பப்ளிக் ஏபிஐஸை இன்டெகிரேட் பண்ணியும் இல்லை வந்து நீங்களே வந்து இன்டர்னலி வந்து ஏதோ ஒரு நீங்களே ஏபிஐஸ் எல்டி இந்த மாதிரி வந்து ஏபிஐஸை இன்வால்வ் பண்ணி ஒரு ஆப் வந்து இல்லை ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுங்க. இன்னொன்று வந்து க்ளோன் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஏ இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்னா இல்லை வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா அதோட க்ளோன் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் அது டேரெக்டாக நீங்கள் க்ளோன் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாட் இன்டெகிரேஷன் இல்லை வந்து மல்டி சாட் எனேபிள்மெண்ட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபேன்சி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொடுத்து அதோட டெக்னிக்கல் சைடு என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்லாம் போட்டுக்கோங்க. இதுவும் ரொம்ப காமன் பிட்வீன் போத் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து நீங்கள் ஒரு ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்ட் இந்த ஸ்டெப் முடிச்ச உடனேவே ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல என்னெல்லாம் பேசிக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நிறைய பேருக்கு போய் மெசேஜ் பண்ணுங்க. ஹையரிங் மேனேஜர்ஸ்க்கு ரெக்ரூட்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு போய் ரெஃபரல் வாங்கிலாம் வந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்போடய வந்து மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து கவர் பண்ணிடுவீங்க. அதாவது உங்களோட லாங்குவேஜ் பேசிக்ஸ் முடிஞ்சிச்சு, கோடிங் பேசிக்ஸ் வந்து கத்துக்கிட்டீங்க, டெவலப்மெண்ட் பேசிக்ஸ் முடிஞ்சிச்சு, ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு, இப்போ ரெஸ்யூம்ல லிங்க்டின் ப்ரொஃபைலையும் கிரியேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது என்ன அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட்ஸ் சிஎஸ் கோர் சப்ஜெக்ட்ஸ். இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து டிபிஎம்எஸ் இருக்கு, ஓஎஸ் இருக்கு, நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஊப்ஸ் இந்த 4 தான் வந்து கோர் சப்ஜெக்ட்ஸாக இருக்கு. அண்ட் இந்த 4 கோர் சப்ஜெக்ட்ஸுமே நீங்க கண்டிப்பா வந்து படிச்சே ஆகணும். அண்ட் இதை படிக்கிறதுக்கு இன்டர்வியூ பிட் அப்படிங்கிற ஒரு சைட் இருக்கு. இந்த சைட்ல வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சைட்டோட அந்த கொஸ்டின்ஸ்களோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்க ஒரு குவிக்கா வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போற மாதிரி வந்து வச்சுக்கோங்க உங்களோட இன்டர்வியூஸ்க்கு முன்னாடி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஒரு இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்க்கு வந்தப்போவே நீங்கள் இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது உங்கள் ரெஸ்யூமில் பயங்கரமான ஒரு பூஸ்ட் கொடுக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் அது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதுனால கம்பெனிஸ் உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு இப்போ லெட்ஸே பை சான்ஸ் உங்களுக்கு பெரிய ஆன் கேம்பஸ் இன்டர்வியூஸ் ஐ மீன் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னா ஆஃப் கேம்பஸில் போகிறப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா செம்ம ஹை சான்ஸ் தட் தே மைட் செலக்ட் யுவர் ப்ரொஃபைல் ஃபார் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பட் நீங்கள் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் பண்ணதே வந்து It's good to go ahead and look for job opportunities. முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் your first job only ஐ மீன் அதை கிடைக்கிறது மட்டும் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் ஆஃப்டர் தட் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி, ட்ரஸ்ட் மீ. ஸ்விட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் டோன்ட் கிவ் அப். இது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ ஹேவ் த ரைட் ஸ்கில்ஸ் டு பிகம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இட்ஸ் ஜஸ்ட் தட் opportunity which you need. So and the opportunities obviously you'll have to try a lot. This is all you need to become a software engineer. Where I'm interested in you, I'll come and meet you. Until then, it's bye from me. Bye.